வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் திருமண வைபவ தற்கொலை தாக்குதலில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டதை அடுத்து வடக்கு சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் மீது துருக்கி பதில் தாக்குதல் நடத்துகிறது போதனை இடங்களையும் மத போதகர்களையும் சோதிப்பதற்கான உரிமை மசூதிகள் செயற்படுவதை கண்காணிப்பதற்கான பிரான்சின் திட்டம் அல்சாய்மஸ் நோயை அதன் மிகவும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவதற்கான வழி குறித்த ஆய்வாளர்களின் புதிய கண்டுபிடிப்பு சிரியாவில் இருந்து வந்த இரு ஷெல்கள் துருக்கிய எல்லை நகரை தாக்கிய பின்னர் வடக்கு சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் பகுதிகள் மீது துருக்கி ஷெல் தாக்குதல்களை நடத்தியுள்ளது துருக்கிய ஆதரவுடனான சிரியாவின் கிளர்ச்சிக்காரர்கள் எல்லையின் துருக்கிய பக்கத்தில் கூடியுள்ளனர் ஐ எஸ் கட்டுப்பாட்டில் உள்ள எல்லை நகரான ஜெராப்ளஸ் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் தயாராகி வருகின்றனர் குர்து போராளிகளும் அதே நகர் மீது தாக்குதலை அதிகரித்து வருவதாக நம்பப்படுகின்றது வார இறுதியில் துருக்கிய நகரான கசியாந்தப்பில் தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து இவை நடக்கின்றன சகஜ நிலைமைக்கு திரும்ப இயலாமல் சமூகம் திணறிக்கொண்டிருக்க இவர்களோ வரிசையில் வந்து அஞ்சலி செலுத்திவிட இருக்கிறார்கள் ஆனால் நடந்த பயங்கரம் அழியக்கூடியதல்ல வெடிகுண்டின் வலிமையும் அதன் எச்சங்களும் இன்னும் காணப்படுகின்றன உரத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட குண்டின் நோக்கம் ஊனமாக்குவதும் பயமுறுத்துவதும் பெஸ்னவ் சினூஜ் மற்றும் நூரதின் அக்துவானின் திருமண கொண்டாட்டத்தில் வெடித்த குண்டு கோலாகலத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கியது காசியந்தப் சுற்றுப்புரம் முன்பு பாதுகாப்பானதாக பார்க்கப்பட்டது குழந்தைகள் சுதந்திரமாக விளையாடுவார்கள் பலியானவர்களில் இருபத்தி இரண்டு பேர் பதினான்கு வயதுக்கும் குறைவானவர்கள் அதில் நான்கு வயது குழந்தையும் அடங்கும் எல்லா சடலங்களையும் புரட்டி பார்த்த பின் என் மகனை அடையாளம் கண்டேன் அவன் சடலம் பலவாக சிதறி கிடந்தது அவன் சடலத்தை புரட்டிய பொழுது அவன் செல்பேசியில் மணி அடித்தது அழைத்தவன் அவன் சகோதரன் அங்கே மயங்க விழுந்த நான் மருத்துவமனையில் கண் விழித்தேன் இப்படி ஒரு வலியை கடவுள் இனி யாருக்கும் அளிக்கக்கூடாது சந்தேகமுள் இஸ்லாமிய அரசு என்று தன்னை அழைத்து கொள்ளும் அமைப்பை கைகாட்டுகிறது சிரியாவின் ஐந்தாண்டுகால உள்நாட்டுப் போர் ஐ அமைப்பை வளர்க்க உதவியது தொடர்ச்சியாக கொல்லப்படும் மனித உயிர்களுக்கு இங்கே எந்த மதிப்பும் இல்லை நிலைமை வேகமாக மோசமடைந்து வருகிறது துருக்கியில் இருக்கும் இவர்கள் சிறிய கிளர்ச்சி படையினர் என்று கூறப்படுகிறது ஐஎஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜெரப்ளஸ் பிராந்தியம் மீது தாக்குதல் நடத்த இவர்கள் தயாராகிறார்கள் ஐ எஸ் அமைப்பையும் தனது எதிரியான சிறிய குருதுகளையும் தனது எல்லையிலிருந்து அகற்றும் நோக்கத்துடன் துருக்கி அரசு இவர்களை ஆதரிக்கிறது கிளர்ச்சி படையைச் சேர்ந்த ஒருவரை பிபிசி சந்தித்தது ஜெராப்ளஸ் மீது தாக்குதல் நடத்தும் ஆயிரத்தி ஐநூறு கிளர்ச்சி படையினருக்கு துருக்கியின் பீரங்கி சூட்டு ஆதரவு கொடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அங்கேயும் குர்துகள் தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் அவர்களையும் ஐ எஸ் அமைப்பையும் தடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார் தமது மக்களுக்கு அவர்களின் வாழ்விடங்களை மீட்டு அளிக்க தாம் இறக்கவும் தயார் என்கிறார் அவர் ஆனால் துருக்கிக்கு உள்ளேயும் இறப்புகள் தொடர்கின்றன தமது நாட்டு எல்லைக்கு அப்பால் நடக்கும் போரின் பாதிப்பால் இங்கே கொல்லப்படுபவர்கள் வெறும் எண்களாக எஞ்சுகிறார்கள் அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் பாகிஸ்தானின் கராச்சியை தளமாக கொண்ட சக்திமிக்க எம் கட்சியின் அலுவலகத்தில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு துணைப்படை சோதனை நடத்தியது தொலைக்காட்சி நிலையம் ஒன்றின் மீது இந்த கட்சியின் ஆதரவாளர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து இது நடந்துள்ளது பாங்காக்கில் குண்டு வைத்ததாக இரு சீனர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு போதுமான மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லாத காரணத்தால் பின்போடப்பட்டுள்ளது இந்து வழிபாட்டிடம் ஒன்றில் கடந்த ஆகஸ்டில் குண்டு ஒன்றை வெடிக்கச் செய்து இருபது பேரை கொன்றதாக இவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது பிரான்சில் நடந்த ஜிகாதிகளின் தாக்குதல்களை அடுத்து அங்குள்ள மசூதிகளுக்கான நிதி மற்றும் அவை நடத்தப்படும் விதம் குறித்து கண்காணிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள திட்டத்தை சிலரை திருப்திப்படுத்துவதற்கானது என்று அங்குள்ள முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த சிலர் நிராகரித்துள்ளனர் சுமார் ஐம்பது லட்சம் முஸ்லிம்கள் பிரான்சில் வாழ்கிறார்கள் இஸ்லாமிய அரசு குழுவால் உரிமை கோரப்பட்ட தாக்குதல்களுக்காக தாம் பழிவாங்கப்படுவதாக அவர்களில் சிலர் உணர்கின்றனர் பாரிஸின் பெரிய பள்ளிவாசலில் பாதுகாப்பு உன்னே இல்லாத அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது மதத்தின் பேரால் நடத்தப்படும் கொடூர தாக்குதல்களை இங்கிருக்கின்ற மத நிறுவனங்கள் கண்டித்திருக்கின்றன ஆனால் இஸ்லாம் இப்பொழுது இங்கு ஒரு ஆழமான சுயபரிசோதனைக்கான காலகட்டத்தை எதிர்கொள்கின்றது மதகுருமாரையும் அவர்களின் வழிபாட்டிடங்களையும் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்குவதற்கான புதிய அமைப்பு ஒன்றை கொண்டு வருவதாக தலைவர்கள் உறுதி கூறுகின்றார்கள் ஆன்மீக பின்னணியை இது ஆராயும் வெளிப்படையான இஸ்லாமை சகிப்புத்தன்மை இருக்கும் இஸ்லாமை பிரெஞ்சு குடியரசின் பெருமானங்களை மதிக்கும் இஸ்லாமை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் பாரிஸை கடந்த வருட இறுதியில் அதிர செய்த தாக்குதல்கள் பிரான்சில் அவசர வர காரணமாயின ஜிகாதிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறி சுமார் இரு டசன் மசூதிகள் மூடப்பட்டன இந்த கைவிடப்பட்ட கட்டிடத்தில்தான் சோதனை நடத்தப்பட்ட ஒரு மசூதி இருந்தது அங்கு கத்திகளும் வேலைத்தரமும் இருந்ததாக போலீசார் கூறுகின்றார்கள் ஆனால் எந்தவித அச்சுறுத்தலும் இருக்கவில்லை என்று உள்ளூர் மக்கள் சிலர் கூறுகின்றார்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு மசூதிகளில் சுமார் இருபது மாத்திரமே வெளிநாட்டு நிதியில் இயங்கியதாக செனட் அறிக்கை கூறியிருக்கின்றது மொராக்கோ துருக்கி மற்றும் அல்ஜீரியாவே முக்கிய உதவிகளை வழங்கியிருக்கின்றன மசூதிகள் வெளிநாட்டு உதவியில் தங்கியிருப்பதை தவிர்க்கவும் மேலும் வெளிப்படையுடன் செயற்படவும் உள்ளூர் ஹலால் இறைச்சித் துறையை அவற்றுக்கு நிதி வழங்க கோரலாம் ஆனால் இது வெறுமனே பொதுமக்களை திருத்தப்படுத்துவதற்கான முயற்சியோ நிதி பரிமாற்றம் குறித்த கடுமையான சட்டம் இது ஆகவே ஏற்கனவே உள்ள சட்டத்தை கொண்டே எந்தவிதமான சந்தேக பண பரிமாற்றத்தையும் அதிகாரிகளால் கண்காணிக்க முடியும் அடுத்த வருடம் அதிபர் தேர்தல் வரும் விலையில் தேசிய பாதுகாப்பை நியாயப்படுத்த என்ற பெயரில் தாம் மேலும் தனிமைப்படுத்தப்படுவதாக பிரான்சி முஸ்லிம்கள் கூறுகின்றார்கள் டிமென்ஷியா எனப்படுகின்ற மறதி நோயினால் உலகெங்கும் நான்கு கோடியே அறுபது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் இந்த எண்ணிக்கை மூன்று மடங்காகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கான மிகவும் பொதுவான காரணி அல்சைமஸ் இந்த நோயை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய முடியும் என்று பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் பீட்டர் லிண்டனின் அமைதியான ஓய்வு காலமாக அமைந்திருக்க வேண்டிய பொழுதுகளை அல்சைமர் நோய் ஒரு போல சூழ்ந்திருக்கிறது தனது இந்த நிலைமை கண்டறியப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அவரது உடல் சில அறிகுறிகளை வழங்கியிருக்கிறது இந்த நோய் அவரை ஆட்கொள்கிறது என்பதற்கான சிறிய அறிகுறிகள் பயோ மார்க்கர்கள் என்று அழைக்கப்படுகின்றன சில கடுமையான கேள்விகளுக்கு விடை காணும் ஆராய்ச்சியில் பீட்டர் பங்கேற்கிறார் என்னால் திறனுடன் செயல்களை செய்யக்கூடிய காலத்துக்கும் செய்ய முடியாமல் போகக்கூடிய காலத்துக்கும் இடையில் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கின்றது இதற்கு முன்பும் இப்பொழுதும் எதிர்காலத்திலும் எனக்கு இருக்கின்ற கவலை இது மாத்திரமே உளரீதியிலும் உடல் ரீதியிலுமான சோதனைகள் பலவற்றில் இவர் பங்கேற்கிறார் அல்சைமர்ஸ் நோய்க்கான பயோ மார்க்கர்ஸை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிய இவை உதவும் நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிப்பது ஒரு சிறந்த சிகிச்சையை கண்டறியும் நம்பிக்கையை அளிக்கிறது மருத்துவரிடம் வந்து தமக்கு ஞாபக மறதி பிரச்சனைகள் இருப்பதாக கூறும் பொழுது அவர்களுக்கு அல்சைமஸ் நோய் இருப்பதாக கண்டறியப்படுகிறது பத்து அல்லது இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்களது மூளை பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவே பத்து அல்லது இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த நோயை நாம் அறிய வேண்டும் இங்கே நியூ காசிலில் தனது நடை தொடர்பான பரிசோதனைக்காக ட்ரிஷ் ஜோன்ஸ் வந்திருக்கிறார் ட்ரிஷ் எப்படி அசைகிறார் என்பதை கண்காணிக்க அவர் அணியக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துகிறார்கள் நாம் எப்படி நடக்கிறோம் என்பது போன்ற பயோ மார்க்கர்கள் மீதுதான் கவனம் செலுத்த ஆராய்ச்சியாளர்கள் விரும்புகிறார்கள் நம் கால்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் நினைக்கிறோம் சிலர் நம்மிடம் பேசலாம் நம் கவனத்தை கலைக்கலாம் ஆனால் பத்திரமாக சுயாதீனமாக நாம் நடக்க நமக்கு அறிவாற்றல் திறன்கள் நிறைய தேவை அல்சைமர்ஸ் நோயுடனான பீட்டரின் போராட்டம் அவரது தனிப்பட்ட விஷயம் ஆனால் அந்த நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து அதை தடுத்து நிறுத்த இந்த ஆய்வு என்றால் அதனால் நாம் அனைவருமே பயன்பெற முடியும் நிறைவாக தனது ஆண்டியன் சிகரங்களுக்கு பொலிவியா வழிகாட்டிகளின் துணையுடனான சுற்றுலா பயணங்களை ஏற்பாடு செய்துள்ளது நான்காயிரத்துக்கும் அதிகமான மீட்டர்கள் உயரமான அந்த மலைகளில் ஆண்டியன் தெய்வங்களை நீங்கள் தரிசிக்க முடியுமாம் மலை ஏறும்போது வரும் உடல் உபாதைகளை தவிர்க்க கோகோ இலைகள் உதவுகின்றன இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலகச் செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே